நான் ஐசிசி ஈவெண்ட்ல ரெண்டு தடவை இந்தியா டீம் ஃபைனல்ஸ் கொண்டு போயிருக்கேன், இருந்தாலும் என்ன தோல்வி அடைச்ச கேப்டன் அப்படின்னு முத்திர குத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே விராட் கோலி பேசினாரு பாருங்க. நயா மனுஷனியே வலிச்சாலும் வலிக்கலன்னு தானே சொல்லுவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எஸ் இந்திய கேப்டன் பதவியில இருந்து நீக்கப்பட்டதை பத்தி தி கிங் விராட் கோலி ரொம்பவே மனசு விட்டு பேசியிருக்காரு. எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருக்காரு. என்ன நடந்திருக்கு, விராட் கோலி என்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில்டா பாக்கலாம். விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி எந்த ஒரு ஐசிசி டிராஃபியுமே வின் பண்ணல. இது மிகப்பெரிய குற்றச்சாட்டாவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம ஐபிஎல் தொடர்லயுமே விராட் கோலியால எந்த ஒரு கோப்பையுமே கைப்பற்றி தர முடியல ஆர்சிபி அணிக்காக. அதே சமயம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ரோஹித் சர்மா 5 முறை ஐபிஎல் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்தாரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக. இந்திய அணிக்காக ஆசிய கோப்பை தொடரையும் கைப்பற்றி கொடுத்தாரு. இதனால அந்த நேரத்துல ரோஹித் சர்மாவை இந்திய கேப்டனா நியமிக்க அப்பைய தலைவரான சௌரவ் கங்குலி முன்மொழிச்சிருந்தாரு. இப்ப ஓரளவுக்கு எல்லா பிரச்சனைகளுமே முடிஞ்சிருக்கு. விராட் கோலி ஒரு சாதாரண பிளேயரா சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் ஆர்சிபி விராட் கோலி கொடுத்த ஒரு பேட்டியில தான் ஒரு தோல்வி அடைச்ச கேப்டன் அப்படிங்கற முத்திர பதிக்கப்பட்டது இல்லையா, அதற்கு விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு. இத பத்தி விராட் கோலி என்ன பேசினாரு அப்படின்னா, இத பாருங்க, ஒவ்வொரு தொடர்லயும் விளையாடுறதே அந்த தொடரை வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் 2017 சாம்பியன்ஸ் டிராஃபிலையும், 2019 வேர்ல்டு கப்லயும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியிலையும், 2021 T20 வேர்ல்டு கப்லயும் இந்திய அணிக்காக தலைமை தாங்கி இருக்கேன். இதுல ரெண்டு தடவை இந்தியாவை ஃபைனல்ஸ் கொண்டு போயிருக்கேன். ஆனாலும் கூட நான் ஒரு தோல்வி தழுவிய கேப்டன் அப்படின்னு தான் என்னை முத்திர குத்துனாங்க. ஆனா நான் எப்பவுமே என்ன அப்படி பார்த்ததே கிடையாது. ஒரு டீமா நான் சாதிச்சதையும் அணில இருந்த கலாச்சார மாற்றத்தை கொண்டு வந்ததை பத்தியும் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஒரு தொடர் அப்படின்னா சில காலம் மட்டும்தான், ஆனா டீம்ல இருந்த கலாச்சாரத்தை மாத்தினது நீண்ட காலம் வரைக்கும் இருக்கும். தொடர்ந்து இது மாதிரியான கலாச்சாரத்தை மாத்தி சிறப்பா விளையாண்டோம் அப்படின்னா நம்ம தொடரை வின் பண்ண முடியும். உலக கோப்பையை நான் ஒரு வீரனா வின் பண்ணிருக்கேன். சாம்பியன்ஸ் டிராஃபியும் டீம்ல நான் ஒரு வீரனா இருந்து வின் பண்ணிருக்கேன். டெஸ்ட்ல முதலிடம் பிடிச்சி அணிக்கு வழங்கப்படும் கோப்பைய ஒரு வீரனா 5 முறை கைப்பற்றி இருக்கேன். இந்த கண்ணோட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பல பிளேயர்ஸ் எந்த ஒரு உலக அறிமுகப்படுத்தினார் கொடுத்து பேசியிருக்காரு விராட் கோலி. உண்மையிலேயே விமர்சனம் பண்ணவங்களுக்கு தரமான பதிலடியா இருந்திருக்கும் அவரோட வார்த்தைகள். நீங்களும் மறக்காம அவரோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க விராட் கோலியோட இந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.